சென்னை பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் 41வது ஆண்டு பெருவிழா ஆகஸ்ட் 29ஆம் தேதி தொடங்கும் என திருச்சபையின் அதிபர் மற்றும் பங்கு தந்தை அருட்திரு வின்சென்ட் சின்னதுரை தெரிவித்துள்ளார். கொடியேற்றும் நாள் மற்றும் கடைசி 2 நாள் மொத்தம் 3 நாட்களுக்கு பொதுமக்கள் யாரும் திருத்தலத்துக்கு அனுமதி இல்லை. மற்ற நாட்களில் குறைந்த அளவில் பொதுமக்களுக்கு அனுமதி. சென்னை பெசன்ட் நகர் திருத்தல வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பங்கு தந்தை வின்சென்ட் சின்னதுரை பெசன்ட் நகர் திருத்தலத்தின் 49ஆம் ஆண்டு பெருவிழா வரும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவித்தார். கொரோனா தொற்று பேரிடர் காரணமாக மக்கள் பங்கேற்பு இல்லாத குடியேற்ற திருநாள் இந்த வருடம் கொண்டாடப்படும் எனவும், நடைபயணமாக பக்தர்கள் யாரும் ஆலயத்திற்கு வர வேண்டாம் எனவும், கொடியேற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சிக்க வேண்டாம் என கேட்டுக் கொள்வதாகவும் கூறினார். செப்டம்பர் 7ஆம் தேதி தேர்பவனி மற்றும் செப்டம்பர் 8ஆம் தேதி கொடியிறக்கம் நிகழ்ச்சிக்கும் பக்தர்கள் வர வேண்டாம் எனவும், ஏனைய நாட்களில் திருத்தலத்திற்கு வரலாம் எனவும் வின்சென்ட் சின்னதுரை தெரிவித்தார். தொலைக்காட்சி மற்றும் யூடியூப் பக்கத்தில் கொடியேற்ற நிகழ்ச்சியை நேரலையாக பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளலாம் எனவும் அருட்தந்தை வின்சென்ட் சின்னதுரை கூறினார். அன்புள்ள பத்திரிகைத்துறை ஊடகத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் இங்கு வந்ததற்காக நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் 49ஆவது ஆண்டு திருவிழா ஆகஸ்ட் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேளாங்கண்ணி மாதா திருக்கொடியேற்றத்துடன் தொடங்க இருக்கிறது. 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு சென்னை மயிலை பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோனிசாமி ஆண்டகை அவர்கள் அன்னை வேளாங்கண்ணி மாதாவினுடைய திருக்கொடியை ஏற்றி வைப்பார்கள். அன்று வழக்கமாக சென்னை மாநகர் மற்றும் சுற்றுப்புறங்களில் இருந்து மாதாவினுடைய திருத்தலத்திற்கு பாத யாத்திரையாக திருயாத்திரையாக பக்தர்கள் வருவது வழக்கம். ஆனால் தற்போதுள்ள கொரோனா பேரிடர் காலத்தின் அரசு அறிவுரைகளின்படி அன்று மக்கள் பெரும் கூட்டமாக கூடுவதை தவிர்க்க கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதாவது முக்கியமாக இந்த லைட் ஹவுஸ் மற்றும் இந்த பெசன்ட் நகருக்கு உள்ளே வருகிற அந்த அடையாறு ஆலமரம் அந்த மலர் ஹாஸ்பிட்டல் அருகே அங்கே காவல்துறையினரும் தன்னார்வ தொண்டர்களும் இருந்து அவர்களுக்கு எடுத்து சொல்லி